இப்போ நம்ம சேனல்ல chicken stuffed parotta and egg chicken stuffed parotta எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் நான் அதுக்கு ஒரு கடாய் பத்த வச்சிருக்கேன் கடாய் சூடானதும் நம்ம 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் நான் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் இத போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க முக்கால் பாகம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கி வந்திருச்சு இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா எண்ணெயில நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்க போறோம் மிளகாய் தூள் தனியா தூள் சேர்த்துக்க போறோம் நான் அதுக்கு 2 ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கறேன் சின்ன ஸ்பூன்ல தான் சேக்கறேன் அதனால 2 ஸ்பூன் போதும் பெரிய ஸ்பூன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க பெரிய ஸ்பூன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க சின்ன ஸ்பூன்னா 2 போட்டுக்கோங்க மிளகாய் தூள் தனியா தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க சேர்த்து இப்போ இதையும் எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா தக்காளி நல்லா சாஃப்ட்டா வெந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ஒரு 2 நிமிஷம் சிம்ல வச்சு மூடி போட்டு வேக வைக்கிறேன் இது இன்னும் கொஞ்சம் நல்லா வெங்காயம் தக்காளி மசிய வேக வைக்கிறேன் இப்போ எண்ணெய் தெளிஞ்சு நல்லா வதங்கிட்டிருக்கு இப்போ நான் 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதோட இன்னும் குட்டியா கூட நம்ம கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் நம்ம உள்ள ஸ்டஃப் பண்ண போறோம் அதனால இப்போ நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறி விடலாம் நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இது செய்ய ஒரு 15 மினிட்ஸ் போதும் சிக்கன் வந்து ஒரு 7-8 மினிட்ஸ் வெந்தால் போதும் இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் கிளறி விடுங்க இப்போ நான் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுருக்கேன் இப்போ தண்ணிலாம் சிக்கனை தண்ணி நல்லா விட்டு வெந்து வந்திருக்கு இப்போ நல்லா கிளறி விடலாம் கொஞ்சம் இப்போ அடுப்பை ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கலாம் இல்லைனா சிக்கனில் தண்ணி விட்டுட்டே இருக்கும் நம்ம சீக்கிரம் இறக்கிடலாம் இப்போ நான் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கிளறிக்கலாம் இப்போ நான் லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ கொத்தமல்லி தழை போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம் இப்போ நம்ம சிக்கன் நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கணும் ரொம்ப கிரேவியாக இருக்கக்கூடாது இப்போ சிக்கன் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ சிக்கனை நம்ம வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம்
இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றி கொஞ்சம் நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நான் அரை கிலோ மாவில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை, ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி சப்பாத்தி மாவு இதில் பிசைஞ்சு வச்சுருக்கேன். மைதா மாவை அதை வந்து பிசைஞ்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போது இந்த மாதிரி நம்ம பரோட்டா மாவை உருட்டி எடுத்துக்கலாம். எனக்கு மொத்தம் 12 உருண்டை கிடச்சிது அரை கிலோ மாவில். இப்போது இதை நல்லா நம்ம கையில் இந்த மாதிரி தட்டிக்கலாம். நல்ல லேசாக தட்டிக்கோங்க, இல்லைனா நம்ம வீச்சு பரோட்டா மாதிரி வீசி கூட இது பண்ணிக்கலாம். நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும் பரோட்டா மாவு. இப்போ இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. இப்போ நம்ம இதை தோசைக்கல்லில் போட்டுடலாம். நான் அதுக்கு தோசைக்கல் காய வச்சுருக்கேன், இது காஞ்சிருச்சு. இப்போது நம்ம தட்டின பரோட்டா மாவை சேர்த்துடலாம். நீங்கள் இந்த மாதிரி ஓட்ட தெரியதா செய்யும். நம்ம ரொம்ப லேசான லேயராக தட்டியிருக்கிறதுனால அதனால் நீங்கள் ஒன்றும் இது பண்ண தேவையில்ல. நம்ம முட்டையை ஊற்றி தான் செய்ய போகிறோம், அதனால் முட்டையில் ஃபில் ஆகிடும் அந்த கேப்பெல்லாம். இந்த மாதிரி முட்டையை ஒன்று உடச்சிட்டு எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் ரெடி பண்ணி வச்சுருக்கதையும் ஒரு 2 கரண்டி நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நான் வந்து இப்போது ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுக்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. ரெண்டு பக்கமும் நல்லா மாற்றி மாற்றி திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுங்க. இப்போது நான் முட்டை இல்லாமல் ஒரு பரோட்டா செஞ்சு காட்டுறேன். இதுவும் அதே மாதிரி நல்லா லேசாக தட்டிக்கோங்க. தட்டிட்டு நம்ம தோசைக்கல்ல சேர்த்துடலாம். இப்போது சிக்கன் ஸ்டஃப்பை உள்ளே வச்சிடலாம். இப்போ நம்ம இதை ஸ்கொயர் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்று சாப்பிட்டாலே வயிறு ஃபில் ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு கூட கொடுத்து விடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு, நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம பரோட்டாவை சால்னாவோட சிக்கன் சால்னா வச்சுருக்கேன், அதோட சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ.